விஜய் கதிர் கண்டிப்பா பினாலைக்கு போவாரு, அந்த மேடையில இருப்பாரு, இது போல எல்லாம் நிறைய அவங்களோட ஃபேன்ஸ் எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனா அவரு எல்லாரையும் ஏமாத்திட்டாரு அவங்களோட ஃபேன்ஸ். ஆமாங்க, பண மூட்டை இன்க்ரீஸ் ஆகுன்ற வாய்ப்பு இருக்குன்னு அவருக்கும் தெரிஞ்சோம். வெறும் 3 லட்சத்தோட அவரு அந்த பண மூட்டையை தூக்கிட்டு வந்துட்டாரு. அவரு வெளியே வரும்போது ஒவ்வொருத்தரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சிவின் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் பேசினாங்க. தனலட்சுமி கூட ஐயோ நீ எடுக்காதே எடுக்காதேன்னு சொன்னாங்க. ரச்சிதாவும் என்ன நீ லூசு மாதிரி பண்ற, இதெல்லாம் பண்ணாத, கண்டிப்பா ஏறும், நீ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுனாங்க. ஆனா அவர் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சத்தோட வந்துட்டாரு. இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாருமே பார்த்தோங்க. வெளியே வந்த இவரு 100 நாள் உள்ள இருந்த விஷயம் அவங்களோட ஃபேன்ஸ் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு தக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இந்த நிலையில எல்லாருக்குமே நன்றி சொல்லும் மன்னிப்பு கேட்டும் ஒரு வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணிருக்காரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி, அதே மாதிரி என்ன மன்னிச்சிடுங்க, கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நான் பணப்பொட்டியோட வருவேன்ட்டு. எல்லாருமே ஆனா பாத்தீங்களா, நான் பண மூட்டையோட வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எடுக்கும் போதே எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய வீட்டுல இருந்துட்டு எங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது ரொம்பவே சின்னதா இருக்கு. சோ இதுல இருந்து நான் கண்டிப்பா மீண்டு வருவேன். உங்க எல்லாரையுமே நான் சந்தோஷப்படுத்திருப்பேன் நினைக்கிறேன். உள்ள இருக்கும் போது எல்லாருமே நான் ரசிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய முகம் சுழிக்க வைக்கிற வகையில ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணிருக்கேன். அத கூட நீங்க மன்னிச்சு அதையும் நீங்க ரசிச்சிருக்கீங்க, என்ன உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சிருக்கீங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நான் 100 நாள் உள்ள இருந்திருக்கேன், கண்டிப்பா நான் உங்க எல்லாரையுமே ஹாப்பி பண்ணிருக்கேன். தொடர்ந்து உங்க எல்லாரையுமே நான் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, இப்ப நான் சொல்லல, கண்டிப்பா டைம் வரும்போது சொல்றேன். என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நீங்க இல்லனா நான் இல்ல, லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங் ஆல் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கு கீழே கேப்ஷனும் போட்டிருக்காருங்க. அதுலயும் அவரு நன்றிதான் சொல்லி எமோஷனல் ஆயிருக்காரு. இவரோட இந்த வீடியோவுடைய பிஜிஎம் பாத்தீங்கன்னா, வா தலைவா வா தலைவா, இந்த பிஜிஎம் தான் போட்டிருக்காங்க. இவரே எடிட் பண்ணி போட்டாரா இல்ல இவருடைய ஃபேன்ஸ் இதை எடிட் பண்ணி போட்டாங்களான்னு தெரியல. ஆனா வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம், அதாவது பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவர் போடுற ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவான வீடியோ இதுதாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே இவரை வெல்கம் பண்ணிருக்காங்க. டிடி வந்தப்போ பாடின பாட்டை கட் பண்ணி ரொம்ப அழகா எடிட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிடுற, அதுவும் எங்க அம்மா கையால சமைச்ச சாப்பாடு சாப்பிடுற அப்படின்னு சொல்லிருக்காரு. அவங்க அம்மா கையால பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரியாணி சாப்பிட்டு இருக்காருங்க. உண்மையாலே அவரு விஜேவா இருக்கும் போது ஒரு சில ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்குன்னு தனியா ரசிகர் பட்டாளமே உருவாயிட்டாங்க. ரொம்பவே கியூட்டா சார்மிங் பர்சன் அப்படிலாம் கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இப்படி பேசுறதெல்லாம் பார்க்கும் போது ஒருவேளை மூவி ஆஃபர் வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்திருக்கு. சோ அது என்னவா இருக்கும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம்.